கவனத்தினோட மூலத்துக்கு போயிடுவோம். சுவிட்சு ஒளி எங்கேருந்து வருது? நான் பாவத்துக்கு விஷயம் மேலிட்ட ஒளி எங்கேருந்து வருது அப்படின்ற அந்த லைட் உற்பத்தி ஆற இடத்துக்கே போயிடுவோம். அறிவு ஒளி நான் பாவமா மாறுற அந்த இருக்குல்ல, இந்த லிங்க் உங்களோட நான் பாவமா மாறிக்கிட்டே இருக்கு இல்லைங்க, அந்த இடம் இருக்குல்ல அந்த ஜோன். பேரறிவு தாய்மானவனுடைய அருணுடைய தனித்த அறிவாக எங்க ஆரம்பிக்கும் அந்த கனெக்ஷன் பாயிண்ட் இருக்குல்ல, அந்த இடத்துல நீங்க ஒரு கவனமயமா வேலை பண்ணும்போது தடக்குன்னு பார்க்கலாம். புரியுதா? யாரா ஆக்சுவலா பண்றது? ஏன்னா உங்களுக்கு உடல் உணர்வு போயிருக்கும். செடியை பார்த்து நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கும் போது உங்க கைகளாவே தெரியாது அது. புரியுதா? ஏங்க வைக்கப்பட்டிருக்கு பட்டு கொண்டிருக்கின்றன தெரியும் கைகள், சரியா? கண்கள் பார்த்து கொண்டிருக்கின்றன தெரியும், ஆனா கண்கள் நீங்க இல்லைன்னு தெரியும், கைகள் நீங்க இல்லைன்னு தெரியும், எண்ணங்களும் இருக்காது, வெறும் கவனம் மட்டும் அந்த வேலையா இருக்கும். அந்த கவனத்துக்கு எந்த உடம்பும் இருக்காது. சோ அப்ப அங்க உடம்பு இல்லாத ஒரு கவனம் இருக்கிற இடத்துல ஒளி தானே வந்துகிட்டு இருக்கு, கரெக்டா? வெறும் சுவிட்ச் வெளிச்சம் தானே பரவிட்டு இருக்கு. அந்த மாதிரி வந்து விஷயங்கள் மேல ஒளி சிந்திக்கொண்டே இருக்கிறது. ஒளியாக இருப்பது எது, அதாவது கவனமாக இருப்பது எது அப்படின்னு பாக்குறதுக்கு தான் கவனிப்ப நம்ம பாருங்கன்ற. கவனிப்பவன்ற ஆள் கிடையாது, புரியுதா? ஆனா வேலையில ஈடுபடும் போது அவன் ஆக்சுவலா வந்து தோட்ட வேலை செய்பவன், தோட்ட வேலை கவனமாக கவனிப்பவன், கவனித்தல் மயமாக அந்த தோட்ட வேலையை செய்து கொண்டிருக்கின்றான். இதெல்லாம் நான் பாவம். ஆனா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க போறது இல்ல. நிஜமா நடக்கும் பொழுது ஒரு குழந்தை என்ன பண்றதுங்க, ஒரு பொம்மையை கொடுத்துட்டா ஒரு 1.5 வயசு குழந்தைக்கு அப்படியே மெய் மறந்து கிடக்கும்ல, என்ன இப்படி இருக்குன்னு தெரியாது. ஒரு ஞானி மாதிரியே இருக்குமா இல்லையா? ஆம்மனமா உட்காந்துக்கிட்டு அது பொம்மையை நோண்டிக்கிட்டு அது என்னோ பண்ணிக்கிட்டு சாப்பிடும், இது பண்ணும், கடிக்கும், திருப்பி பார்க்கும் இல்லையா? தாய்க்குள்ள தன்னை இழந்திருக்குமா இல்லையா? அங்க வந்து நான் பாவமே இல்லை.